பவனம் பவளத்தை பற்றி சொல்கிறாங்க. கொராலியம் ரூபம் நற்பவள நீற்றை நயந்தே கொண்டோர்க்கு சொற்பசுர மீலை சுகமாகும். கற்பரசேதாக அடநலை தட்டு நீர் கட்டறிச்சல் வேகமுடனிடும் விரைந்து. குணம் நற்பவள பற்பத்தினால் கபம் சுரதோஷம் தாகம் மேகவரலை முதலியவை சாந்தப்படும். பவளத்தில் வந்து நல் நற்பவளம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம் எட்டு தோஷங்கள் இருக்குது அப்படின்னாங்க. அந்த தோஷங்கள் இருக்கிற பவளத்தை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்திடக்கூடாது. அதே மாதிரி நல்ல பவளத்தை நம்ம பயன்படுத்தணும். பவளங்களுக்கு வந்து இந்த வகையான மருத்துவ குணங்கள் இருக்குது, பற்பத்துக்கும் இருக்குது. சாதாரணமாக அழிஞ்சிக்கிட்டாலே ஒரு சில வகையான நன்மைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பவளமானது நிறத்தில் நன்கு பக்குவமான கோவை பழம் போன்றது. உருவத்தில் சிறிது நீண்டும் உருச்சியாகவும் இருக்கும். வக்கிரத்தன்மையற்றது. ஸ்னிக்தம் கருடு அல்லது சொட்டை விடாதது. பருமனாய் இருக்கும். ஆக பவளத்திற்கு ஏழு விதமான நற்குணங்கள் உண்டு. ஏழு நல்ல குணம் இருக்கு அப்படின்னாங்க. அடுத்தது வெண்மை, அழுக்கடைந்த தன்மை, உருவத்தில் சின்னஞ்சிறியாதா இருத்தல், கரடு அல்லது சொட்டைகள் ஏற்பட்டிருத்தல், சந்துகள் விழுந்திருத்தல், கனமின்மை, தூம வர்ணம் ஆகிய பவளத்திற்கு எட்டு வித தோஷங்களாகும். எட்டு தோஷம் ஏழு நன்மை இருக்குங்க. எட்டு தோஷம்னா அது வந்து அது உள்ளுக்குள்ள உள்ள அந்த நசனைகள்னு சொல்லுவாங்க, அது இருக்கக்கூடாது. பியூராக இருக்கும், சுத்தமாக இருந்தால் தான் அதை வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. எதுக்காண்டி இதை பிரிக்காங்க, ரெண்டாக பிரிக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஏழு வகையான நன்மை இருக்குது, எட்டு வகையான தீமை இருக்குது. அப்போ வந்து தீமையான அது இப்போ அந்த அதை வந்து உள்ளுக்குள்ளே ரேகை வர்றது, புள்ளி இருக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே பார்ப்பாங்க. அதை வந்து அந்த வகையான பவளத்துக்கு தான் அந்த சக்தி உண்டு. நம்ம வந்து ஏமாந்துட்டு ஜோதிடர்களையும் நவரத்ன கல்கள்னு விற்கிறவங்கள்ட்டையும் போய் ஏமாந்து இந்த கல்லுகளை வாங்கி போட்டுக்கிட்டு அது வந்து அப்படி செய்யும் இப்படி செய்யும் அப்படின்ட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. எதுவுமே ப்ராக்டிக்கலாக இருக்கணும், ப்ராக்டிக்கலாக தான் அதை செய்யணும். இந்த ஜெம் ஸ்டோனை வந்து இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு பார்க்குறதுக்கு உண்டான மிஷின் தான் இது. இந்த இப்போ நீங்கள் பார்க்குறது ஜெம் ஸ்டோன் பார்க்குறதுக்கு உண்டான மிஷின் இது. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது ஸ்டோனை வந்து இந்த அலுமினியத்தில் வைப்பாங்க. இந்த அலுமினியத்தில் வைப்பாங்க ஸ்டோனை வச்சு இதை வந்து அந்த அந்த மிஷினுடைய முனி இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காமிங்க. இதாக பாருங்க, முன் பக்கத்தில் பென்சில் மாதிரியாக ஒரு முனை இருக்கும். இதாக பாருங்க, இதை வந்து அந்த ஸ்டோனுக்கு மேலே வச்சு பார்த்தோன்னா பின்பக்கம் பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து ஒரு பத்து வகையான லைட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த லைட் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படிங்கிற இந்த 10 லைட் எரியும். இந்த ரெட்டுலேருந்து கணக்கு இது ரெட்டு. இந்த கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹார்ட்னஸ் இது எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து காமிக்கும். இது 10க்கு மேலே போயிடுச்சுன்னா டைமண்டாக மாறிடும். அந்த 8 இருக்குது, 7 இருக்குது, சஃபயர் இருக்குது, அப்புறம் ரூபி, அப்புறம் வந்து இதுமாரி நிறைய ஸ்டோன்கள் இருக்குது. புஷ்பராகம், கனக புஷ்பராகம், அப்புறம் வைடூரியம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அக்கோமேரியனு, அப்புறம் வந்து இதுமாதிரி நிறைய ஸ்டோன் இருக்குது. இதில் வந்து 9 கற்கள் தான் வந்து முக்கியமாக பெரியவங்க எடுத்திருக்காங்க. அதை செக் பண்ணுறதுக்கு உண்டான மிஷின் தான் இது. இதை வச்சு ஒரிஜினல் டூப்ளிகேட் நம்ம பார்க்காம எந்த முடிவுக்கும் வரக்கூடாது, ஸ்டோனு வாங்கக்கூடாது, அப்படி வாங்கி யாரும் ஏமாறவும் கூடாது. ஒன்று இந்த மிஷினை வச்சு செக் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருக்கும், லேப் சர்டிஃபிகேட்டு. இது லேபு ஜெம் லேபில் இருந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்டோன் கொடுத்தீங்கன்னா அதை செக் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் எந்த கல்லையும் நம்பி வாங்காதீங்க. அது நாளைக்கு நமக்கு ஏமாற்றத்தை தான் குத்தாரும். கல் எவ்வளோ கிராம் இருக்குது, எத்தனை கேரட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, இப்போ கேரட் பார்க்குற மிஷின் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிடி அப்படின்னு போட்டுக்கு பாருங்கள், ஏன்னா கேரட்னு அர்த்தம். இது வந்து ஜீனா கிராமு. இந்த சிடியில் வந்து எத்தனை கேரட்டுங்கிறத காமிக்கும். ஒரு கிராமுக்கு 5 கேரட்டு மொத்தம். இந்த கல் எத்தனை கேரட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம்.
ஒரு கேரட்டும் 9 பாயிண்டர் இருக்குது. அப்போ கேரட் 39 மில்லிகிராம் அந்த அளவுக்கு இருக்கு. அது நம்ம நாட்டுடைய கனிம வளங்களை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நிறைய வந்து வெளிநாட்டுக்காரங்க சதிகள் நிறைய வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து முறியடிக்கு தான் இதை பதிவு பண்ணுறது. நம்ம நாட்டில் உள்ளக்கூடிய உண்டான மருத்துவ குணம் என்னது, அதோட வில் பவர் என்னது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் இதை பார்க்குறோம். இதில் என்னென்னா அது என்னெல்லாம் பண்ணும், நம்ம நாட்டில் விளையக்கூடிய அந்த ஜாதி கற்கள் என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத வந்து சித்தர்கள் வந்து பண்ணியிருக்காங்க, பெரியவங்க பண்ணியிருக்காங்க, எல்லாமே இங்கே இருந்த பெரியம்பெரிய ஞானிகள் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம தெளிவுபட அதை படிச்சுட்டோம் அப்படின்னா வெளிநாட்டுள்ள வாங்குகிற கற்களை வந்து தவிர்த்துக்கிடலாம். நம்ம நாட்டில் இருக்கிறது தான் இந்த ஆற்றல். நீங்கள் அதனால் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து நீங்கள் வந்து அக்கோமெரியனோ பச்சையோ அதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மருத்துவ குணத்தை அதில் பார்க்க முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க.